கீழடி 40 கேள்வி 24. திரைக்கடலோடி திரவியம் தேடு என்பது சங்க இலக்கியத்திற்கும் சிந்துவெளி பண்பாட்டுக்கும் பொதுவானது என்பதை எப்படி விளக்குவீர்கள்? 4500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பண்டைய உலகத்தினுடைய ஆகச்சிறந்த வணிகர்கள் யார் என்று ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு சந்தேகமில்லாமல் ஒரே ஒரு பதில்தான் கிடைக்கும். அவர்கள் சிந்துவெளி வணிகர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்தியாவிலிருந்து புறப்பட்டு சுமேரியாவிற்கு சென்று வாணிகம் செய்யும்போது அங்கு குடியிருப்புகளை அமைத்து குடியிருந்தார்கள். அதே மாதிரி இந்த வணிகப் பொருள்களுக்கான கச்சா பொருளை தேடுவதற்காக ஆப்கானிஸ்தான் வரை சென்று குடியிருப்புகளை அமைத்தார்கள். இந்தியாவில் கிடைத்த தேக்கு, முத்து, லேப்பஸ் லசூலி போன்ற விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் அனுப்பினார்கள். அதற்காக வந்து அவங்க வந்து லோத்தல், குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தலில் வந்து ஒரு துறைமுகம், அது மட்டும் வந்து ஒரு அது துறைமுகம் சார்ந்த வசதிகளை ஏற்படுத்தினார்கள். சிந்துவெளியினுடைய எடைக்கற்கள், அவர்கள் பயன்படுத்திய வணிக முத்திரைகள், இதெல்லாம் வந்து உலக வரலாற்றின், மனித வரலாற்றினுடைய மிக முக்கியமான மைல்கற்கள் ஆகும். இந்திய துணைக்கண்டத்திற்குள் மிகச்சிறந்த கடலோடிகள், மிகச்சிறந்த வணிக மரபு உள்ளவர்கள் என்று யாரையாவது அடையாளம் காட்ட வேண்டுமென்றால் அது தென்கோடியில் வாழ்ந்த தமிழர்களைத்தான். அந்த வகையில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுதல் அப்படிங்கிற ஒரு பொது பண்பானது, பொருளீட்டும் பண்பானது சிந்துவெளி வணிகர்களுக்கும் தமிழ் பண்பாட்டு மரபுக்கும் பொதுவானவை. இப்போ சங்கத்தமிழுடைய வணிகர்களை எடுத்துக்கிடுவோம். சங்கத்தமிழ் வணிகர்கள் வந்து களம் தந்த பொருள் பரிசம், பொன் பரிசம், களம் தந்த பொன் பரிசம் சொல்லி புறநானூற்றினுடைய 343வது பாடல் சொல்லுது. களம்னா கப்பல், அது வந்து அதிலிருந்து பொன் வந்து கொண்டு வர்றாங்க, தங்கத்தை கொண்டு வராங்க வெளிநாட்டு வணிகர்கள் கொண்டு. அதே மாதிரி வந்து யவனர் தந்த வினைமான் நன்களம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வளம் கெளும் முசிறி. இந்த முசிறிங்கிறது ஒரு துறைமுகம். அந்த துறைமுகத்துக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து யவனர்னா வந்து ஐரோப்பியர்கள் சொல்லலாம், ரோமானியர்கள், அவங்க வர்ற கப்பல் வந்து வருது. இதை வந்து அகநானூறு 149வது பாடல் விளக்குது. அவங்க வரும்போது தங்கத்தை கொண்டு வராங்க, போகும்போது இந்த தென்னாட்டில் கிடைக்கக்கூடிய மிளகு அப்படிங்கிற இந்த மிளகை கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த காட்சியை வந்து இந்த மாதிரியான ஒரு துறைமுக காட்சியை விளக்கக்கூடிய இலக்கியம் என்பது இந்திய வரலாற்றில் வேறு எந்த இலக்கியமும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, ஒரு இந்த இலக்கியம் வந்து துறைமுகங்களை விளக்குகிறது, அந்த துறைமுகளுடைய வாழ்க்கை விளக்குகிறது. அது இந்த கப்பல்கள் சொல்லும்போது சங்க இலக்கியத்தில் வந்து ஒரு பரிபாடல் வரும். இந்த கப்பலுடைய திறமை என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கப்பலுடைய மாலுமிகளுடைய திறமை என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரிய கடல், பல கடல்கள் இருக்குது. எந்த துறைமுகத்துக்கு போகணுமோ அந்த துறைமுகத்துக்கு, எந்த பட்டினத்துக்கு போகணுமோ அந்த பட்டினத்துக்கு இந்த கப்பல் போகும். அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுக்கான தொழில்நுட்ப வசதிகள் இருந்திருக்கு. தாம் வேண்டும் பட்டினம் எய்தி கரை சேரும் ஏமுறு நாவாய் வரவதிர் கொள்வார் போல அப்படின்னு பரிபாடல் சொல்லுது. அப்படின்னா தான் நினச்ச பட்டணத்துக்கெல்லாம் போகிற இந்த கப்பல்கள் வந்து சேரும்போது அந்த கப்பல்களில் வர்றவங்களை வந்து வரவேற்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் துறைமுகத்துக்கு போகிறாங்க. அப்படின்னா வந்து அந்த பண்பாட்டுக்குள்ளே வந்து கடல் வணிகத்துக்கான மிகப்பெரிய மரியாதை இருந்தால்தான் அந்த கடலை மக்கள், கப்பலை மக்கள் வரவேற்கிறார்கள் என்று சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து வேறு பன்னாட்டு கால்தர வந்த பலவினை நாவாய் தோன்றும் பெருந்துறை. கால்தர வந்த களம் சொன்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இப்போ கப்பலில் வந்து எல்லாருக்கும் தெரியும் ட்ரேட் விண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு கப்பல் வந்து வேகமாக ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு அந்த காற்றினுடைய திசையை தெரிஞ்சால் தான், அந்த காற்றினுடைய திசை எப்போது வீசும் என்று அந்த பருவ காற்றை தெரிந்தால்தான் அந்த கப்பல் வணியும் கப்பலில் போக முடியும், அப்போ தான் விரைவாக போக முடியும். அதனால தான் அதை வந்து கால்தர வந்த பல்வினை நாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது காற்றில் அடித்து கொண்டு வருகிறது அந்த ட்ரேடு விண்ட் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து கடலை பற்றிய, அதாவது அந்த கடல் வணிகம் பற்றிய துறைமுக காட்சிகள், துறைமுக காட்சிகளெல்லாம் வந்து சங்க இலக்கியத்தில் வந்து துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி மாதிரி வந்த பொருள்கள் எல்லாம் இந்த அரச முத்திரைகள் பதிக்கப்படுகிற காட்சியை சங்க இலக்கியம் விளக்குகிறது. அதே மாதிரி சாத்தொடு வழங்கும் உள்குடை பெருவழி, அந்த துறைமுகத்துக்கு போகிற பாதையில் இல்லை வணிக பெருவழியெல்லாம் வந்து ஒரு சுங்கச்சாவடிகள்லாம் அமைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட கடல் வணிகத்திற்கான கட்டமைப்பு, துறைமுகம், கப்பல், அதற்கான நிர்வாக முறை எல்லாம் சார்ந்த ஒரு இலக்கியமாக, ஒரு சிந்துவெளியினுடைய வாரிசு இலக்கியம் என்று எதையாவது ஒரு இலக்கியத்தை இந்தியாவில் அடையாளம் காட்ட வேண்டுமென்றால் அது சங்க இலக்கியம்தான். இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? இந்த சிந்துவெளி பண்பாட்டிற்கும் தமிழ் இலக்கியம் வலியுறுத்துகிற தமிழ் பண்பாட்டிற்கும் ஒரு பொதுமையான கூறுபாடு இருக்குது. அந்த பொதுமையான கூறுபாடு என்னென்னா, செல்வம் ஈட்டுவதை அது தவறாக பார்க்கவில்லை.
செல்வத்தை எப்படி ஈட்டுகிறோம் என்பதைத்தான் பார்க்க சொல்கிறது சங்க இலக்கியம் திருக்குறளும். செய்க பொருளை அப்படிம்பார் திருவள்ளுவர். எப்படிப்பட்ட இலக்கியம் திருக்குறள்! அவ்வளவு அறத்தை பேசுகிற திருக்குறள் அவ்வளவு வலுவாக பொருளையும் பேசுகிறது. செய்க பொருளை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு இலக்கணம் சொல்லும் போதே, தள்ளா விளையிலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும், அந்த நாடுங்கிறது தாழ்விழா செல்வர் இருக்கிறது தான் ஒரு நாடுன்னு திருவள்ளுவர் சொல்லார். அதே மாதிரி வணிக அறத்தை பற்றியும் சங்க இலக்கியம் சரி திருக்குறள் சரி தொடர்ந்து பேசுகிறது. ஆக அந்த பொருள் ஈட்டுதல், இந்த கடல் சேர்ந்து வணிகம் செய்தல், இந்த மாதிரியான மரபுகளை வந்து இந்த சிந்துவெளியும் சங்க இலக்கியம் காட்டுகிற தமிழ் பண்பாடும் ஒரு பொது கூறுபாடாக வைத்திருக்கிறது. அதனால்தான் வந்து இந்த அடையாளங்களை நாம் மீட்டெடுக்க முடிகிறது. வேறு எந்த இலக்கியங்களிலும் இந்த மாதிரியான துறைமுக காட்சிகள், அங்கே இருக்கக்கூடிய எல்லா வகையான விஷயங்களும் பேசப்படவில்லை. இந்த கடல் வணிகம் என்பது தமிழர்களுடைய மரபில் ஊறியிருக்கு. அதற்கான எடுத்துக்காட்டுகளை தான் நம்ம வந்து இப்போ அரிக்கைமேடு, அழகன்குளம், முசிறியில் இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய பட்டணத்தில் கடக்கக்கூடியது, குடும்பநலில் செய்திருக்கக்கூடிய அகழ்வாய்வுகள் எல்லாமே இந்த மரபினுடைய தொடர்ச்சியைத்தான் காட்டுகின்றன.